இவங்க வந்து அமைதியை விரும்புவோர். அக்ரிமனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னர் பீஸ், அமைதி வரணும் அப்படின்னா. இவங்களுக்கு இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா எஸ்கேப் ஃப்ரம் லைஃப், எஸ்கேபிஸ்ட். இது எங்க வளரும்னா எங்க வேணாலும் வரும், வளரும். ரோடு சைடில் வளரும், கிராக்ல வளரும், இடிஞ்சு போன வீட்டில் வளரும். இதுக்குன்னு ஒரு புனிதத்துவம்லாம் கிடையாது. எப்படி மிமிலஸ் மாதிரி புனிதமான ஒரு இதில் தான் வளரணும்னா கிடையாது. இதுக்கு பேர் லிவர் ஹெர்ப்னே சொல்லியிருக்கிறாங்க. எமோஷனல் ட்ராமா போடுறவங்க எல்லாம் அக்ரிமெண்ட் டைப் தான். அதுக்கு என்ன காரணம் சொல்லணும்னா லிவர் தான் எமோஷனை மீடியேட் பண்ணுதுன்றாங்க. லிவர் கெட்டு போச்சுன்னா நல்லா கவனிங்க, லிவர் கெட்டு போச்சுன்னா அதிகமான குடிக்கிறவன் லிவர் கெட்டு போச்சு, மூளை மூளை பாதிச்சிருக்கு, என்ன பண்ணுறானே தெரில. அப்போது லிவர் கெட்டு போனால் அது வந்து எமோஷனல் டார்மான்னு சொல்கிறாங்க. சப்ரஸ்டு எமோஷன்ஸு, எல்லா வகையான மெட்டபாலிசம், ஸ்பிரிச்சுவல் மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பீஸ் கிடைக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்சிங் அண்ட் ரிசெப்டிவ், ரொம்ப அழகாக சென்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் ரேடார்னா, ரேடார் கருவி மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சென்ஸ் பண்ணுறது. அண்ட் ரிசெப்டிவ், அதை அப்படியே உள்வாங்கி டக்குன்னு வந்து என்ன பண்ணுறதுன்னா அவங்கள அவங்கள ஹெல்ப் பண்ணுறது, இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க. அக்ரிமணி மாதிரி நம்பகமான ஆளுங்கள், உண்மையான ஆளுங்கள் உலகத்தில் அந்த 38 ரெமிடியில் எதுவுமே கிடையாது. அக்ரிமணி மாதிரி நம்பகமாக ஹெல்ப் பண்ணுறவங்க யாரும் கிடையாது. இதுக்கு வாசனை ஆப்ரிகாட், பெருங்காய வாசனை அடிக்கின்றாங்க. இந்த மலருடைய வாசனை பெருங்காய வாசனைன்னு சொல்கிறாங்க. இவங்க சிரிப்பு, இவங்களோட சிரிப்பு எல்லாமே ஃபால்ஸ் சியர். ஃபால்ஸ் சியர்னா பொய்யான சிரிப்பு. இவங்க யதார்த்தத்தையும் உண்மையும் எதிர்கொள்ள பயப்படுவார்கள், அதனால குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. அதிகமான பிசிக்கல் பெயின் இருந்ததுன்னா அக்ரிமணி நல்லா ஹெல்ப் பண்ணுன்றாங்க. இன்னொன்று, நம்ம இந்த இடத்துக்கு போனால் நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க, நம்மளுக்கு எம்ப்ரேசிங்காக இருக்கும் அப்படின்ற இடத்துல அக்ரிமணி போட்டு போனீங்கன்னா உங்களை யாரும் டச் பண்ணவே மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க, உங்களை அசிங்கப்படுத்துவாங்கன்னு ஒரு இடம் உங்களுக்கு தோன்றுச்சு, அக்ரிமணி போட்டு போனால் உங்களை யாரும் டச் பண்ண மாட்டார். இவங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு நிறையா பொய்யான தேவையற்ற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். லாயர்ஸு, பொலிட்டீஷியன்ஸ்லாம் இந்த இந்த அக்ரிமெண்ட் டைப்பில் இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறது, ட்ரீட்மெண்ட் வந்து அதிக நேரம் அதிக காலம் எடுக்கும் அக்ரிமெண்ட் டைப். ஏன்னா புறையோடி போயிருக்கிற உள்ளே இருக்கிற அப்படியே ஸ்டஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு. அக்ரிமணி இஸ் நோன் ஃபார் டயலாக், டயலாக் ஓப்பனிங், டயலாக் ஓப்பனிங். எங்கன்னா ஒரு இடத்துல நம்ம பேச்சுவார்த்தைக்கு போகிறோம்னா அக்ரிமணி ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி யாரெல்லாம் பேசாமல் இருந்தாங்கன்னா அக்ரிமணி போட்டு போனீங்கன்னா அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அதாவது உள்ளுக்குள்ளே பயங்கரமான பிரச்சனை இருக்குது, வெளியே வந்து சந்தோஷம், உள்ள வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் மிகுந்து அதிகமாக இருக்கிற ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து அக்ரிமெண்ட் டைப். ஏன்னா அவன் இருக்கிறது ஒன்று, வெளிப்படுத்துறது ஒன்று. என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள்ளேருந்து மேலேருந்து வரக்கூடிய எனர்ஜி, ஆனால் எல்லாமே அப்வர்ட் எனர்ஜி, மேல் நோக்கி இருக்கிற எனர்ஜி. வெளியே பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் எனர்ஜி தான். அவன் எனர்ஜி எல்லாத்தையும் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறான்னா வெளியே தள்ளுறது, வெளியே தள்ளி எல்லாருக்காகவும் எல்லாருக்காகவும் வாழற மாதிரி நடித்து கொண்டு தன்னுள்ளே மிக பெரிய வெறுமையை வைத்துக்கொண்டு குழம்பிக்கொண்டு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு கடைசியில் போய் ட்ரக் அடிக்டா நிற்கிறவங்க அக்ரிமெண்ட். ட்ரக் அடிக்ட், ஸ்மோக்கிங், குடிகாரங்க, உடலை கெடுத்து கொண்டிருப்பவர்கள் மிக கவனமாக பார்க்க வேண்டிய நபர்களின் அக்ரிமணி டைப் ஒன்று. எதனா ஒரு பெரிய பிரச்சனை வந்தா கூட டக்குன்னு சிரிச்சிருந்துருக்காங்கன்னா அவங்களை நீங்க கவனமா கவனிக்கணும். பிரச்சனை இருக்கும், நீங்க ஒரு இடத்துல நீங்க பாப்பீங்க பிரச்சனை நிறைய இருக்கும், ஆனா சிரிச்சுனே இருப்பான். அதனால அக்ரிமணி கிளென்சிங்
கிளென்சிங் ரெமெடி, அக்ரிமணி, ஹார்மனி ரெமெடி, அக்ரிமணி, இன்னர் பீஸ் ரெமெடி, அக்ரிமணி, ஹானஸ்டி ரெமெடி, அக்ரிமணி. உங்களுடைய இன்னர் ட்ரூத்தை, உண்மையை தெரிந்து கொள்ள அக்ரிமணி சாப்பிடும். உண்மையிலிருந்து ஓடுறாங்க, யதார்த்தத்தை புரிந்து கொள்ள அக்ரிமணி. அக்ரி அதிலே இருக்கு, அக்ரி, ஏஜிஆர்ஏ, அக்ரி. அக்ரினா இவங்க வாழ்க்கையை, அக்ரிமணியோட முழு தன்மை இருக்கிறவங்க, அந்த மலரின் முழு தன்மை இருக்கிறவங்க எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வாங்க. இன்பம் துன்பம் என்பது போய்கொண்டிருக்கிற பாதையில வரும், எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் மறுதளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இந்த வாழ்க்கையை வந்திருக்கிறோம், வந்திருக்கிறத சரியா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. அது பியூட்டிஃபுல்லான ரெமெடி, இது தேங்க்ஸ் கிவிங் ரெமெடி, இது கிராட்டிடியூட் ரெமெடி. எப்போ கிராட்டிடியூட் வரும், என்னை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது, நான் சரியாக நடத்தப்பட்டிருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது, இந்த பிரபஞ்சத்தில் நான் அனுப்பப்பட்டதற்கு காரணம் இருக்கிறது, அதை தெரிந்து கொண்டேன், நான் இருப்பதே த வெரி எக்ஸிஸ்டன்ஸ் இட்செல்ஃப் இஸ் பிளிஸ், நான் இருத்தல், என்னோட இருத்தல் என்பதே பிளிஸ்ன்னும் போது ஒரு தேங்க்ஸ் கிவிங் வரும், அந்த மாதிரி மலருது. அதனாலதான் அதாவது பிரமிடு வடிவில் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அது கூம்பு மாதிரி நல்லா பாயிண்டடாக இருக்கும். இட் இஸ் என்ன சொல்றதுன்னா, கிளமேட்டிஸும் வானத்தை பார்த்துட்டு இருக்கு, அது ஒயிட் கலராக இருக்குது. இதுக்கு அடுத்து வர்றது எல்லோ, அக்ரிமணி வந்து எல்லோ கலரு. இந்த ஒயிட்டும் எல்லோவும் பர்டிகுலராக இந்திய தத்துவத்தில், இந்திய தத்துவம் என்பது ஒட்டுமொத்த தத்துவத்தின் கலப்பு. இந்திய தத்துவம் என்பது தன்னை அறிதலில் பற்றிய தத்துவம், அதுல ஒயிட்டும் எல்லோவும் ரொம்ப முக்கியம். அதுல ஹையஸ்ட் ஸ்டேஜ் இன்டலெக்ட்ன்றது எல்லோ, ஒயிட்ன்றது வந்து த பியூரிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ். அதனால அக்ரிமெண்ட்ன்றது வந்து நமக்கு அந்த சீட்ஸ் வந்து பெல் மாதிரி இருக்குமா, ஃப்ளவர் வந்து பிடிச்சிக்கும், சீட்ஸ் வந்து பெல் மாதிரி இருக்கும். அப்புறம் ஜூன் டு செப்டம்பர் வருதுன்றாங்க. Sensing the message from the world, flooding of feelings. அதாவது கரெக்டாக வெளியே இருக்கிறவங்களை அப்சர்வ் பண்ணுறவங்க இவங்கள தான் இருப்பாங்க. அதே மாதிரி அதிகமான உணர்ச்சிகளுக்கு ஆர்ப்பட்டு உணர்ச்சிகளை தேக்கி வைத்து கொண்டிருப்பவர்கள் அதுலேருந்து மறைத்துக்கொள்ள நிறைய உபாயங்களை கையாளப்படும்.